வணக்கம். நான் அப்துல். சோ இந்த வீடியோல வந்து நேத்து காவியாஞ்சலி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நேத்து எபிசோட் ஃபுல்லா அந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் வந்து அந்த டான்ஸ் ஆட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த்தும் அதுக்கப்புறம் காவியம் வந்து நல்லா ரசிச்சு டான்ஸ் ஆடிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் வந்து வெண்பா சைலண்டா இருந்தாங்க. வெண்பான் வந்து பாத்தீங்கன்னா வெண்பா இல்ல, அஞ்சலி. அஞ்சலி வந்து சைலண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து சுஷாந்த் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அண்ட் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது எப்பயும் போலவே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த பழைய முன்னாள் காதலியோட ஞாபகம் வந்து சித்தார்த்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிருந்தது. உடனே டக்குன்னு டான்ஸ் வந்து நிறுத்திட்டு அவர் வந்து போயிடுறாரு. உடனே என்னாச்சுன்னே தெரியல, எதாவது வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியா சித்தார்த்து வந்து பீச் பக்கத்துல போய் நிக்கிறாரு. உடனே காவியா வந்து எப்படியாச்சும் போய் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா ஒரு குடிகாரன் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க காவியா. சோ உடனே வந்து அந்த குடிகாரன் வந்து அடிக்க வர்றான், அது பண்றான், இது பண்றான். அண்ட் சித்தார்த்து வந்து பக்கத்தால நிக்கிறாரு, காவியாவும் கத்துறாங்க. கடைசியில வந்து அந்த குடியாரனை வந்து பல்லார்னு ரெண்டு மூணு அரை அரைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடியார கேக்குறான், நீ யாரு கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன், நான் வந்து அவனோட ஹஸ்பண்ட், அவன் வந்து என்னோட ஒய்ஃப், அது இதுன்னு சொல்லுவோம். எமோஷனல் ஆயிடுறாங்க காவியா. இவ்வளவு பாசம் இருந்தும் எதுக்காக விட்டு வந்தான் தெரியலையே சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கூட டான்ஸ் ஆட பிடிக்கலையா, அது இது என்ன காரணம், ஏது காரணம் சொல்லு, ஏதோ வந்து உன் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த லவ் மேட்டர், அந்த முன்னாள் காதலியோட விஷயம் எதையுமே வந்து சொல்லாம எதுவும் இல்ல, எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாரு சித்தார்த். இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைராஜ் வந்து அஞ்சலியை வந்து தேடிட்டு வர்றாரு. சோ அப்பதான் வந்து வசுந்தரா சொல்றாங்க, இது மாதிரி அஞ்சலியும் அதுக்கப்புறம் சுஷாந்த் வந்து வைசாக் போயிட்டாங்க, இப்ப ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பக்கம் என்னடா எதுக்காக என்கிட்ட சொல்லாம போனாங்க, அது இது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சுஷாந்த் ரூம்குள்ள போயிட்டு ஏதோ வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. உடனே வேதாக்கு வந்து டவுட் வந்துருது, என்ன தேடுற, ஏது தேடுற போய் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கைலாஷ் கிட்ட. கைலாஷ் வந்து அது இது அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாரு. அதே மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்ட் தான் வந்து ஆண்டையை கூட தேடி இருப்பாரு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் சீன் தான் ஒரு கியூட்டான ஒரு சீனோட முடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த அங்கிள், அதுக்கப்புறம் அந்த ஆண்டி எல்லாரும் வந்து என்னாச்சு ஏதாச்சு இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க ஏதாச்சும் கோரிக்கை இருந்தா இப்ப வந்து கேட்கலாம், அது வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த்திட்ட கேட்கும், எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஆனா மனசுக்குள்ள வந்து அந்த லவ்வர் விஷயம் அதெல்லாம் வந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனா வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சுஷாந்த் வந்து அஞ்சலிய கோத்து விடுறாரு, மாதிரி அஞ்சலிக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து என்கிட்ட ஒரு லிஸ்டே கொடுத்தா, அதை பார்த்து நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், அதை வந்து உங்க எல்லாரும் நான் சொன்னேன்னா வந்து நீங்களும் வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அஞ்சலி வந்து அப்படியே ஒரு மாதிரியா வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷனோட வந்து சொன்னாங்க. பிரீத்தி சர்மா வந்து செம்மையா கியூட்டா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த சீன்ல சொல்லாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் வந்து கடைசியில சொல்ல போறாரு, ஏன்னா எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் எபிசோட் வந்து முடிஞ்சு. சோ அது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். கடைசியில வந்து ஏதாச்சும் ஒரு ஃபன்னான விஷயமா தான் இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து என்னென்னமோ ஒரு கண்டிஷன் தான் வந்து போட்டாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு, பார்க்கலாம் என்ன அடைக்க போகுதுன்னு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இவ்வளோ நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.